யாழில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் உணவுகளின் விலை குறைப்பு யாழ் மாவட்டத்தில் இன்று முதல் சில உணவுகளின் விலைகள் குறைக்கப்படவுள்ளதாக யாழ் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி தேநீர் பால் தேநீர் மற்றும் பரோட்டா ஆகியவற்றின் விற்பனை விலையிலிருந்து பத்து ரூபாய் விலையை குறைத்து விற்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ் வணிகர் கழகத்தில் நேற்று உணவக உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உணவு நிலையங்களுக்கும் ஏற்ப விலைகளின் வேறுபாடு காணப்படுவதால் அந்தந்த விலைகளிலிருந்து பத்து ரூபாவை குறைத்து விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் உணவுப் பொதிகள் மற்றும் வேறு உணவுப் பண்டங்களின் விலைகள் தொடர்பாக முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பந்துலவுடன் படம் பார்க்க சென்ற மகிந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தனவின் தயாரிப்பில் சகோ என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த திரைப்படம் நேற்று வன் கோல்விஸ் திரையரங்கில் விசேட காட்சியாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன உட்பட பல பிரமுகர்கள் அமைச்சருடன் திரைப்படத்தை பார்த்து ரசித்திருக்கின்றனர் அந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இலங்கையின் அனைத்து துறைகளும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இலங்கை உள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் அரசியலையும் அமெரிக்கா முன்னெடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநரும் நாட்டின் தலைவர்களும் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்று கப்ரால் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஆளுநர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஒன்பது வருடங்களாக இந்த வேலையை நான் செய்தேன் நான் எப்போதாவது ஒரு நாள் புகார் செய்திருக்கின்றேனா அல்லது அழுதிருக்கின்றேனா போரையும் மீறி நாங்கள் எங்கள் பணிகளை செய்தோம் அதுதான் மத்திய வங்கி ஆளுநருக்கும் நாட்டின் தலைவர்களுக்கும் தேவை இனி எங்களிடமோ அல்லது இந்த நாட்டின் தலைவரிடமோ பேசுவதில் அர்த்தமில்லை இல்லாமே அமெரிக்கா தான் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த தகவலை இராணுவ ஆய்வாளர் அரூசும் நேற்றைய தினம் சொல்லி மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதைப் போன்று வெளியிலிருந்து வந்து இலங்கையை யாராவது அழிக்க பாதிப்புக்கு உள்ளாக்க முடியாதவாறு இலங்கைக்குள் வருவோர் போவோர் அனைவரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பையும் கூட அமெரிக்கா எடுத்திருக்கின்றதோ என்று அமெரிக்காவின் நடவடிக்கையை பார்க்கும்போது தெரிகின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் தொடருந்து சேவை பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கான நேரடி தொடருந்து சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியிலேயே மீள ஆரம்பிக்கப்படும் என்று ரயில்வே பிரதை பொது முகாமையாளர் என்ஜே இந்தி போலகே தெரிவித்துள்ளார் வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் ஓமந்து வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகளால் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் கொழும்புக்கோட்டை காங்கேசந்துறைக்கு இடையிலான நேரடி தொடருந்து சேவை அனுராதபுரம் தொடருந்து நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனினும் பவுனியா முதல் காங்கேசந்துறை வரையிலான யாழ்ராணி தொடருந்து சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அது ஓமந்தை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திருத்த பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் அனுராதபுரம் முதல் காங்கேசந்துறை வரையிலான தொடருந்து சேவை ஜூலை மாதம் அளவில் முன்னெடுக்கப்படும் என்று ரயில்வே பிரதி முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் அனுராதபுரத்திலிருந்து மகப சந்தி வரையிலான தொடருந்து மார்க்கத்தில் மற்றுமொரு திருத்தப்பணி ஜூலை மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை முன்னெடுக்கப்படவுள்ளது எனவே ஜனவரி மாதத்திலேயே கொழும்பு கோட்டை காங்கேசன் துறைக்கான நேரடி தொடருந்து சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று ரயில்வே பிரதி பொதுமுகாமையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐ கடனுதவி பெறும் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்து வரும் கல்வி தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனுதவி பெறும் நடவடிக்கையில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் ஆனால் பல வருடங்களாக வீழ்ச்சியடைந்து வரும் கல்வி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அரசு சேவையாளர்களை ஆட்சேற்பு செய்ய அமை பாடசாலை அமைப்பில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனால் பாடசாலை மாணவர்களின் கல்வி பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் தவணை விடுமுறை ஏப்ரல் நாலாம் தேதி வழங்கப்பட்டு பதினேழாம் தேதி வரை பாடசாலைகள் மீள திறக்கப்பட்டாலும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடப்புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் பணிகள் இதுவரை நிறைவு செய்யப்படவில்லை இந்த ஆண்டு தேவையான அளவு பாடப்புத்தகங்கள் அச்சிடப்படவில்லை பயன்படுத்திய புத்தகங்கள் மீண்டும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன சீருடைக்கு தேவையான துணியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் சீன அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதோடு சீருடைக்கான முழு தேவையும் இதனூடாக பூர்த்தி செய்யப்படவில்லை அத்துடன் மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வருகின்ற போதிலும் பாடசாலை மாணவர்களுக்கான போசாக்கு உணவு திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் போசாக்கு உணவு திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாதது ஏற்கனவே கடுமையான பிரச்சனையாக மாறி உள்ளது கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி ஆசிரியர் அதிபர் சங்கத்தின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கல்வி அமைச்சரிடம் இவ்விடயங்களை வலியுறுத்தியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஏப்ரல் பதினேழாம் தேதி பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடை வழங்கவும் போசாக்கு உணவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு கோரியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்